அன்பர்களே, வணக்கம். இன்றைய தினம் 21/12/2022 புதன்கிழமை, விசாகம் நட்சத்திரம். ஏழாம் வீட்டை சூரியன் பார்த்தாள். ஏழாம் வீட்டை சூரியன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் லக்னத்தில் இருக்க வேண்டும். லக்னம் என்பது என்ன? உங்களை பற்றி சொல்வது, உங்களது எண்ணத்தை சொல்வது. அந்த எண்ணத்தின் காரணமாக நீங்கள் ஈடுபடும் செயல்களை தீர்மானித்து கொடுப்பது, இதுதான் லக்னம். இந்த லக்னத்தில் சூரியன் இருந்தால் தன்னை பற்றிய ஒரு மதிப்பு உயர்வாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் லக்னத்தில் சூரியன் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகம், அவநம்பிக்கை கிடையாது. கூடுமான வரையில் நேர்மறையாகத்தான் பேசுவார்கள், நடப்பார்கள். எதிர்மறையாக நினைக்கவும் மாட்டார்கள், பேசவும் மாட்டார்கள், செயல்படவும் மாட்டார்கள். அத்தகைய குணம் இவர்களுக்கு உண்டு. அன்பு உண்டா? உண்டு. ஆனால் அதில் ஒரு விசேஷமான ஒரு பண்பு ஒளிந்திருக்கும். அது என்ன? குறிப்பிட்ட ஒன்றின் மீது, குறிப்பிட்ட ஒரு நபரின் மீது, குறிப்பிட்ட ஒரு கருத்தின் மீது, தத்துவத்தின் மீது அன்பு இருக்கும். இது என்ன விசேஷம்? இது என்ன விசேஷம் என்று சொன்னால், அதை தவிர வேறு எந்த ஒன்றிலும் அன்பு இருக்காது. இது நல்லதா கெட்டதா யாருக்கும் தெரியாது. இவர் ஒன்றை விரும்பினால் ஆழமாக விரும்புவார், வேறு எந்த ஒன்றையும் விரும்ப மாட்டார். இப்பொழுது ஒருவன் ஒரு பெண்ணை விரும்புகின்றான், அந்த பெண்ணை தவிர வேறு யாரையும் விரும்ப மாட்டான், இது நல்லதுதான். ஒருவன் ஒரு மதத்தை விரும்புகிறான், வேறு எந்த மதத்தையும் விரும்ப மாட்டான், இது விரும்பத்தக்கது அல்ல. இது நன்மையும் உண்டு, இதில் தீமையும் உண்டு. அத்தகைய குணம் இவர்களுக்கு உண்டு. உண்டு ஏனென்றால் சூரியன் ஒற்றை ஒன்றுதான், அக்னி, நெருப்பு, உஷ்ணம் ஒன்றுதான். இவர்களுடைய குணமும் கிட்டத்தட்ட அதேதான். ஆழமான, அசைக்க முடியாத, மாற்றவே முடியாத அன்பை செலுத்துவார்கள். ஆனால் அந்த ஒன்றை தவிர வேறு எந்த ஒன்றிலும் அவளுக்கு ஆசை அன்பு இருக்காது. இது இவர்களுக்கு உண்டான உரித்தான ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து மிக உயர்ந்த நிலைக்கு வருவார்கள், மிக மிக உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். இதே எண்ணம் கொண்ட நபர்களோடு இரண்டரை கலந்து பழகுவார்கள், மிகவும் விரும்புவார்கள், அவளுக்காக எதையும் செய்வார்கள். எந்த ஒரு மனிதர் லட்சியத்துக்காக வாழுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் இதுபோலத்தான் இருக்கும். உயர்வான எண்ணம் கொண்டவர், ஒரு லட்சியவாதி, வாழ்நாளில் ஒரு லட்சியத்தை கடைபிடித்தால் அந்த லட்சியத்திலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டார், அதில் உறுதியாக இருப்பார், இறுதி வரை உறுதியாக இருப்பார். இந்த காலத்தில் புகழை தேடி எல்லோரும் செல்வார்கள். புகழை தேடி இவர்கள் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் புகழ் இவர்களை தேடி வரும். அத்தகைய அமைப்பை கொண்டவர்கள் இவர்கள். அன்பர்களே, சூரியன் ஏழாம் இடத்தை பார்த்தாள். லக்னத்தில் இருக்க வேண்டும். லக்னத்தில் சூரியன் இருந்தால் இத்தகைய பண்புகள் அவர்களுக்கு இருக்கும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே,
ஒரு பட்டம், ஒரு விருது, ஒரு உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும். நடத்தப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் திறமையாக செய்து முடித்தமையால் இது நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி அனாவசிய செலவு ஒரு பக்கம், அபாண்டமான ஒரு பழி மறுபக்கம். இந்த இரண்டையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், சமாளிக்க வேண்டும். மறுபாதி முதல் பாதையில் பட்ட அவசைக்கு நேர் எதிராக ஆனந்தம் தரும் வகையில் சில நல்லது நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்கள் ஒரு மங்கள காரியத்தை நடத்துவதில் இருக்கும். நடத்தி முடிப்பீர்கள் வெற்றிகரமாக. இதனால் உங்களுக்கு மதிப்பு உயர்கிறது. மதிப்பு பெறும் நாள் இந்த நாள். கடக ராசி அன்பர்களே, புத்தி உள்ளவன் பலவான், இதில் மாற்றமில்லை. இன்றைய உங்களது புத்தி கஷ்டத்தை போக்குகிறது, நன்மையை வரவழைத்து கொடுக்கிறது. ஒரு பக்கம் கஷ்டத்தை நீக்கி மறுபக்கம் நன்மையை வரவழைக்கின்றது உங்களது புத்தி. புத்தி உள்ளவன் பலவான் என்பதை இன்று நீங்கள் நிரூபிப்பீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஒரு புதுமையான கருத்தை ஏற்று அதில் நம்பிக்கை வைத்து கடுமையாக உழைத்து முயற்சித்து வெற்றியும் பெறுகின்ற நாளாக காட்டுகிறது இந்த நாள். ஒரு புது செயலின் மூலம் உங்களுக்கு வெற்றி. கன்னி ராசி அன்பர்களே, சபையில் ஒரு நற்பெயர் கிடைக்கும். ஒரு சபை நீங்களும் இருக்கின்றீர்கள். எல்லோரையும் விட உங்களுக்கு நற்பெயர் என்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் உங்களது பேச்சும் யோசனையும் அனைவராலும் ஏற்கப்படும். துலாம் ராசி அன்பர்களே, தவறாக கணித்து முயற்சித்து செயல் புரிந்து தேவையில்லா ஒரு கஷ்டத்தை நீங்களே விலை கொடுத்து வாங்குவதாக இருக்கிறது இன்று இந்த நாள். தவறான கணிப்பின் காரணமாக ஒரு வேலையை செய்து நஷ்டப்படுவதாக தெரிகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அதனுடைய வெற்றிக்காக, அந்த வெற்றிக்கு ஏதுவாக இன்றைய தினம் உங்களது பேச்சும் செயலும் வெற்றிகரமாக நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, திறமையான உங்களது செயலின் காரணமாக அமோகமான லாபம் இன்று உங்களுக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களே, தடுமாற்றம் தெரிகிறது. நீங்கள் ஈடுபடும் வேளையில் தடுமாற்றம் தெரிகிறது. இதன் விளைவு
கொஞ்சம் விரயத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, செய்யப்பட வேண்டிய நியாயமான காரியத்தை ஏன் செய்ய வேண்டும் என்று விளக்கி அதை செயல்படுத்தும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இன்றைய தினம் உங்களது பேச்சுக்கு உங்களுக்கு மேல் உள்ளவர்களே அடிபணிவார்கள். மீனராசி அன்பர்களே, ஒவ்வொரு முறையும் முயற்சித்து முயற்சித்து வெற்றி கிடைக்கவில்லை. இன்றைய தினம் பாதையை மாற்றுகின்றீர்கள். அந்த செய்முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றீர்கள். ஏற்படுத்தி செயல் புரிந்தமையால் அந்த செயல் வெற்றியை காணும். ஒரு புது அணுகுமுறையில் சென்று வெற்றி பெறும் நாள் இந்த நாள்.